இருக்கும் அந்த இறைவனுக்கு என் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். உச்சி முதல் பாதம் வரை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். உடலில் எந்த பகுதிகளிலும் இறுக்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்த சுவாசம் 3 முறை. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது உங்கள் நெஞ்சு பகுதி வயிற்றுப்பகுதி விரிவது போல் பாருங்கள். மூச்சை வெளியேற்றும் பொழுது உங்கள் நெஞ்சு பகுதியும் வயிற்றுப்பகுதியும் உள்ளே சுருங்குவது போல் பாருங்கள். இது போன்று 3 அல்லது 5 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விடுங்கள். இந்த மூச்சிற்கும் எண்ணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் கோபமாக இருக்கிறீர்களோ, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் நெஞ்சை தொட்டு பார்த்தால் படபடப்பாக இருக்கும். உங்கள் சுவாசம் வேகமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆக இந்த மூச்சிற்கும் எண்ணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த எண்ணங்களை சீராக வைத்திருக்கவும், தேவையான நேரத்தில் தேவையான எண்ணங்களை எண்ணுவதற்கு, நல்ல உறுதியான மனமாக நம் மனதை மாற்றுவதற்கு இந்த மூச்சு பயிற்சிகள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து நீங்கள் விடுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் எண்ணங்களில் இடைவெளி நிறைய ஏற்படுவதை நீங்கள் கவனிக்க முடியும். இதை நாம் இவ்வாறு பயிற்சி செய்யலாம். நீங்கள் ஒரு நல்ல 4 வழி சாலையில் நடுவில் நிற்பது போலவும், 4 பக்கங்களிலும் வரும் வாகனங்களை எவ்வாறு நின்று கவனிப்பீர்களோ, எந்த வாகனம் மீதேறியும் நாம் செல்லாமல் நின்று கொண்டே வாகனங்களை கவனிக்கிறோம். ஒரு கார் வருகிறது, செல்கிறது. அதற்கின் ஒரு பேருந்து வருகிறது, செல்கிறது. சைக்கிளில் ஒருவர் வருகிறார், போகிறார். ஒருவர் நடந்து போகிறார், ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று பல காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதுபோல் தியானத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், கண்களை மூடியிருக்கிறீர்கள். உங்களுக்குள் போகும் எண்ணங்களை இதே போல் நீங்கள் பார்க்க வேண்டும். இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே, விழிப்புணர்வு இல்லாமல், நமக்குள் வரும் அந்த எண்ணத்தை நாம் தொத்தி கொண்டு அதன் பின்னாலே சென்று விடுவோம். அந்த எண்ணம் நம்மளை பெங்களூர் அழைத்து கொண்டு செல்லலாம், டெல்லிக்கு அழைத்து கொண்டு செல்லலாம், அல்லது சினிமாவிற்கோ ஹோட்டலுக்கோ கூட அழைத்து கொண்டு செல்லலாம். அது நம்மை எங்கு கூட்டி கொண்டு செல்கிறதோ அங்கு நாம் போய்விடுகிறோம். பிறகு 5 நிமிடம் கழித்து நமக்கு ஞாபகம் வருகிறது, நான் தியானத்தில் அல்லவா உட்கார்ந்திருக்கிறேன், இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று. ஆக நாம் விழிப்பாக இல்லை என்பதை உணர்வதே தியானத்தின் முதல் படி. நீங்கள் தியானத்திற்காக அமர்கிறீர்கள், கண்களை மூடுகிறீர்கள். மூச்சோட்டத்தை கவனித்துக் கொண்டே உங்களுக்குள் வரும் எண்ணங்களை கவனித்துக் கொண்டே இருங்கள். இது முதலில் சிரமமாகவும், எரிச்சலாகவும், வெறுப்பூட்டுவதாகவும் இருக்கும். முதலில் மனதிற்கு இந்த செயல் பிடிக்கவே பிடிக்காது. அதனால்தான் பலராலும் தியானத்தை மேற்கொள்ள முடியவில்லை. உட்கார்ந்த அடுத்த நிமிடமே மனம் எழுந்திரு, தேவையில்லை இது, தியானம் செய்வதால் ஒன்றும் பெரிதாக கிடைத்து விடாது, எழுந்திரு எழுந்திரு என்று மனம் நம்மை விரட்டி அடிக்கும். அந்த விரட்டி எடுக்கும் எண்ணத்தையும் நீங்கள் வேடிக்கை பாருங்கள். இதை முதல் படியாக வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை செய்து வாருங்கள். இத்துடன் இன்றைய தியானம் நிறைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.